அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜீரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குள்ள நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குள்ள நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வைபவ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பிரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பப்புறாங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களையும் தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் அரச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறிய அதுங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோநியூமராலஜி அஸ்ட்ரோநியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலம் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். வைபவ் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு, மூணாவது பாயிண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நாலாவது பாயிண்ட் ஆடம்பர பிரியராக இருப்பீங்க, அஞ்சாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க, ஆறாவது பாயிண்ட் சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க, ஏழாவது பாயிண்ட் வாலிப வயசில் அடிதடிக்கு அஞ்ச மாட்டீங்க, எட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி உண்டு, ஒன்பதாவது பாயிண்ட் கைராசிக்காரராக இருப்பீங்க, உங்கள் கையால் மற்றவங்களுக்கு எது எதுவும் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு யோகமாக இருக்கும், பத்தாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க, பதினோராவது பாயிண்ட் அம்மாவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும், பன்னெண்டாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அல்லது 40 வயசுலேயே அப்பாவுக்கு இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு, பதிமூணாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க, பதினாலாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும், பதினஞ்சாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க, பதினாறாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளால் அதிக பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், பதினேழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு, அப்பாவை பிரிஞ்சோட சந்தோஷத்தோடய வாழ்வாங்க, பதினெட்டாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திப்பீங்க, பத்தொன்பதாவது பாயிண்ட் உட்கார் இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலேயே அவதிப்படுவீங்க, இருபதாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது, 21வது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு, 22வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு, 23வது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க, 24வது பாயிண்ட் பேச்சில் உள்கூத்து வச்சு பேசக்கூடிய குணம் அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு, 25வது பாயிண்ட் எப்போதுமே பணம் குடும்பத்தினால தான் சின்னங்கள் இருக்கும், 26வது பாயிண்ட் இளநீர் சொத்தா லாபம் உண்டு, 27வது பாயிண்ட் அம்மா அப்பா கிடையாது ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு, 28வது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு ஸ்கூலும் கௌரவம் பார்ப்பார், 39வது பாயிண்ட் 29வது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது, 30வது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும், 31வது பாயிண்ட் அப்பா டாமினேட்டடாக இருப்பார், 32வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு, 33வது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், 34வது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டுங்க, ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்க அதிலேருந்து மாறவே மாட்டீங்க, 35வது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு, 36வது பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகும், 37வது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும், 38வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு, 39வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும், 40வது பாயிண்ட் கூட்டு தொழிலும் செட் ஆகாது, 41வது பாயிண்ட் மனைவி அழகானவங்களாக இருப்பாங்க, 42வது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை நம்பவே மாட்டாங்க, 43வது பாயிண்ட் உங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளே அதிகமாக இருக்குங்க, 44வது பாயிண்ட் மனைவிக்கு வந்து ஆடம்பர எண்ணங்கள் ஆடம்பர ஆசை அதிகமாக இருக்கும் அல்லது பணத்தாசை ரொம்ப அதிகமாக இருக்கும், 45வது பாயிண்ட் மனைவி வந்து ஒன்று உங்களுக்கு பக்கத்துலேயோ அல்லது அதிகபட்சம் 40 கிலோமீட்டருக்குள்ளேயே அமைவாங்க, 46வது பாயிண்ட் மனைவி மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு உண்டு, 47வது பாயிண்ட் வீட்டில் வந்து மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும், மனைவியோட நிர்வாகம் தான் மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும், 48வது பாயிண்ட் மனைவியால் அவமானங்களும் தடைகள் மனவிரக்தியில் சந்திப்பீங்க, 49வது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க, இந்த செய்வனை கொண்டு உள்ள சிம்டம்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிபடுறது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் உங்கள் குடும்பத்தில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு லேட்டாக தூங்குவீங்க தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் நிம்மதியான திருப்தி இல்லாத தூக்கமாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும் திடீர்னு இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மரண பயம் மனசுக்குள்ளே வருங்க, திறமைக்கேற்ற முன்னேற்றம் எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி இருக்காது, கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும், உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களை வச்சு பண்ணிக்கோங்க, அல்லது என் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, அந்த சேவனைக்குண்டான பரிகாரத்தை வந்து உங்களுக்கு 3 மாதத்தில் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும், கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க, அப்படின்னா தாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க, இத்துடன் வைபவ் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலங்கள் முடிவு அடைகிறேன், பேரை வச்சு 80 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.